ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சிட்ருக்கு, லைட்டாக தூரிகிட்டே இருக்குது. கடகம் நாங்கள் சாப்பிட்ணும், அதுக்குள்ளே பசி வர எடுக்குது. பார்த்தீங்கன்னா மீன் ஒருவல், கடல் பாறை மீன் ஒருவல், பாறை மீன் குழம்பு தான். எப்படி நான் செஞ்சோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். லைட்டாக ஆமாம், வெட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நேரம் ஆகிப்போச்சு, வெட்டும் போதே வர கையை வர அறுத்துக்கிட்டாரு, பார்த்துருப்பீங்க. லைட்டாக இருந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சாப்பிட தான் ஆரம்பிக்கிறோம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. வாங்க, பயங்கரமாக பசி, எக்கச்சக்கமான பசி. ஆமாம், மீனை பார்த்தோன்னே சாப்பிடணும், பசி வர அதிகமாகி போச்சு. சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 18 வியாழக்கிழமை, இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்னேகா, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அஸ்வதி, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். கார்த்திகா, 27வது பிறந்தநாள் அவங்க, விழுப்புரம், அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். ராகவி, 4வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அவங்க வந்து ஒட்டப்பிடாரம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கிருத்திக் ஷாய், அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். மைதலி, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். ராஜா, அவர் வந்து தென்காசி, அவருக்கும் பிறந்தநாள். பி அமிர்தா ராணி, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். கீது ஆராதி, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். இவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கு, நீங்கள் இப்படியே ஓரமாக இருக்கும். ஒரே முழுதான், நிறைய முள்ளா இருக்காது, அதில் ஒரே ஒரு முழுதான் இருக்கும்.
அந்த மீன் கொஞ்சம் கலந்துப்போம், மீன் குழம்பு கொஞ்சம் இன்னும் டாப் டக்கராக இருக்கும். ரசம் மீன் குழம்பு, ரசம் கருவாட்டு குழம்பு, ரசம் கறி குழம்பு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான விஷயம், இப்போலாம் நான் வந்து அண்ணனுக்கு ஈக்குவலாக சாட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. அப்போ மண்டியை சாப்பிட்டுருவேன், மீன் மண்டியை. மீன் மண்டை தான் சாட மாட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு இலை காலி, மீன் மட்டும் தான் இருக்குது, கிடையாது. ஆமாம், மீன் எலும்பு முள் இதாக இருக்குது, இதை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். நீங்கள் தைரியமாக குழந்தைங்களுக்கு ஊட்டலாம், இது வந்து ஒரு நடு முள் மட்டும் தான் இருக்கும். பசங்களுக்கு வந்து சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ற சொல்லி கொடுங்க வீட்டில். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், பாய்.